என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு கோயிலுக்கும் நான் நேரடியா போலனாலும் அந்த விஷயத்தை உங்களுக்கு நான் நேரடியா போன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற கோயில் ஹொய்சாலேஸ்வரர் கோவில். இது எங்க இருக்கு தெரியுமா? ஹொய்சாலேஸ்வரர் கோவில் ஒரு சிவன் கோயிலாகும். இது இன்றைய இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஹலபேட் என்னும் இடத்தில் உள்ளது. இது 12 நூற்றாண்டில் போசல பேரரசை விஷ்ணுவர்தனன் ஆண்டு வந்த காலத்தில் கட்டப்பட்டது. 14 நூற்றாண்டில் பாத்தீங்கன்னா வட இந்தியாவிலிருந்து படையெடுத்து வந்த டெல்லி சுல்தானிய படைகள் இந்த கோயிலை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டாங்களாம். முன்னர் துவார சமுத்திரம் என்று அழைக்கப்பட்ட ஹலபேட் வேலூரில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆசனில் இருந்து 31 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. மைசூர்ல இருந்து போனீங்கன்னா இதோட தூரம் 149 கிலோமீட்டர். அக்காலத்தில் போசல பேரரசை ஆண்டு வந்த விஷ்ணுவர்தன ஹொய்சாலேஸ்வரன் என அழைக்கப்பட்ட விஷ்ணுவர்தனன் என்னும் மன்னனின் பெயரை தழுவியே இக்கோயிலின் பெயர் ஏற்பட்டதாக பதிவுகள் காட்டுகின்றன. இருந்தாலும் இக்கோயில் மன்னனால் அன்றி நகரத்தின் செல்வந்தர்களான குடிமக்களாலேயே இக்கோயில் கட்டப்பட்டதாக தெரிகிறது. அதாவது கேத்தமல்லன், கேசர சேத்தி என்னும் இருவர் இவர்களுள் குறிப்பிடத்தக்கவர்கள். ரொம்ப பணக்காரங்களா இருந்தாங்களாம். வேலூரில் கட்டப்பட்டு வந்த வைணவ கோயிலான சென்னகேசவர் கோயிலுக்கு போட்டியா தான் இந்த கோயிலோட கட்டுமான பணியும் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. 11 நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு பெரிய குளத்தை நோக்கி தான் இந்த கோயில் அமைந்திருக்கு. அதாவது எக்காச்சி ஆற்றுக்கு குறுக்கே அமைக்கப்பட்டிருந்த அணைக்கட்டு ஒன்றிலிருந்து வாய்க்கால்கள் மூலமாக இந்த குளத்துக்கு வந்து நீர் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது இந்த குளம் எப்ப வெட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே 75 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த குளத்தை வெட்டி வச்சிருக்காங்க. இக்கோயில் தென்னிந்தியாவில் உள்ள பெரிய சிவன் கோவில்களில் ஒன்றாகும். இக்கோயில் எளிமையான இரட்டை விமான கோயிலாகும். ஒரு விமானம் ஹொய்சாலேஸ்வரருக்கும் மற்றது சாந்தலேஸ்வரருக்கும் உரியது. சாந்தலேஸ்வரர் என்ற பெயர் விஷ்ணுவர்தனின் அரசியாகிய சாந்தலேஸ்வரியின் பெயரை தழுவி ஏற்பட்டதாகும். இப்ப புரியுதா அந்த பெயர் ஏன் வந்ததுன்னு? நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளை செய்வதற்கு உகந்த சோப்புக்கல் எனப்படும் ஒரு வகை கல்லாலேயே இக்கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. சோப்புக்கல்னா இப்ப விக்கிற சோப்பை வாங்கி நீங்க எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. அதுல எதுவும் பண்ண முடியாது. சின்ன சின்ன செலவேனா நீங்களே கையால செய்யலாம். கோயில் மொத்தமே ஜகதி எனப்படும் ஒரு மேடை, அதாவது ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு மேல கட்டி இருக்காங்க. இங்க இருக்க ரெண்டு கோயிலுமே கிழக்கு அதாவது ஈஸ்ட நோக்கி தான் கட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கோயிலுக்கும் தனித்தனி முன் மண்டபங்கள் இருக்கும். இந்த கோயிலோட அளவை பாத்தீங்கன்னா வேலூர்ல இருக்க சென்னகேஸ்வரர் கோயிலை விட சின்னது. கருவறையில சிவனை குறிக்கக்கூடிய எளிமையான லிங்க வடிவங்கள்லாம் இருக்கும். இந்த கோயில்களோட வெளிச்சுவர்கள்லாம் பாத்தீங்கன்னா பல நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் கூடிய சிற்பங்கள், அதாவது குட்டி குட்டி வேலையெல்லாம் செய்திருப்பாங்க. ரொம்ப சின்ன சின்ன டீட்டெயில்டான சிற்பங்கள் அங்கே இருக்கும். இந்த கோயில் பாத்தீங்கன்னா இந்திய கட்டிடக்கலைக்கு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாகும். நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் அப்படின்னா என்ன தெரியுமா? அவங்க போட்டிருக்கிற ஆர்னமெண்ட்ஸ், அதாவது நம்ம இன்னைக்கு ஜுவல்லரிலாம் யூஸ் பண்றோம் இல்லையா, ஜுவல்ஸ் எல்லாம் அதெல்லாம் கல்லுலயே அழகா செதுக்கி இருப்பாங்க. நீங்க ஒவ்வொரு மணி, அந்த கயிறு, இது எல்லாமே தொட்டு பார்க்கலாம். அந்த அளவுக்கு நுணுக்கமா செய்திருப்பாங்க. நம்ம நாட்டோட கட்டிடக்கலையின் சிறப்புகள் எல்லாம் நீங்க உணரணும்னா இந்த மாதிரி கோயிலுக்கு கண்டிப்பா நீங்க போயிட்டு வரணும். யாரெல்லாம் கிளம்பிட்டீங்க?